சோ பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோக்கு எவ்வளவு நேரம்டா, புரியல எனக்கு. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, எபிசோடு தான் பெருசாக்கிட்டே போறீங்க, 1.5 ரெண்டு மணி நேரம். இப்ப ப்ரோமோ கூட டைமிங்க்கு போடாம அதையும் டிலே பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா, புரியல எனக்கு. எடிட்டர் என்ன பண்ணிருக்காரு, நேத்து நைட்டு ஹெவியா ஒர்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க போல, அப்படியே சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணாம கிட்டத்தட்ட இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை யாரை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா டாபிக் என்னன்னா, ராணியோட ஆட்சி, ராஜாவோட ஆட்சி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் எழுந்து, சார் ராஜா ராணியை விட தளபதி ஆட்சி தான் அதிகமா இருந்தது, அவங்க தான் பவர் எடுத்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத சொன்னாங்க. யதார்த்தமான உண்மை அருண் சொன்னதை நான் அக்ரி பண்றேன், 100% அக்ரி பண்றேன். ஏன்னா இது ரெண்டு சைடுமே தளபதிகளோட வாய்ஸ் மட்டும் தான் அதிகமா இருந்தது. ராணி வாய்ஸ் ராயன் கேட்டுது, ஆனா ராஜா வாய்ஸ் கேட்கல. ஆனா இதுல ரெண்டு பேரோட தளபதி தான் மாத்தி மாத்தி டிபேட் 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 போயிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதுல குறிப்பா ஐ அக்ரி, கரெக்டா சொல்லணும்னா தீபக் மற்றும் மஞ்சுரி தான் அதிகபட்சமான டாமினேஷன் செலுத்துறாங்க அப்படின்றதான் பாயிண்ட். ராஜா ஒரு டாமினேஷன் எடுத்திருக்கணும், ஆனா அவர் எடுக்கூடாம ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, முத்துக்குமார் வர, சார் சிம்மாத்தனத்துல கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருந்தாங்க சார், அது எனக்கு இனிமே சந்தேகமா இருக்கு, ஏன்னா கம்மு கும்மு போட்டாங்களான்ற மாதிரி வேற லெவலா கலாச்சி விட்டார். வர வர முத்துவோட காமெடி செஞ்சு பயங்கரமா இருக்குதுங்க, அதை வந்து அழகா எப்படி வஞ்ச புயசில வச்சு செஞ்சிருவாரோ செஞ்சிருவாரு. ஐ அக்செப்டன் சிம்மாத்தனத்துல கம்மு போட்ட மாதிரி தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க, பட் அதுல ராணியை கம்பேர் பண்ணும் போது ராஜா டம்மி பீஸா தான் இருந்தார். ராணியாவது பல இடங்கள் அவங்களால பேசி பல சண்டைகளை கிரியேட் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து ஏதாவது கொஞ்சமாவது பண்ணாங்க, சாச்சனாவது கொஞ்சம் பண்ணாங்க. ராணுவம் என்ன பண்ணாரு, அந்த கோலை திருடும் போது டிஸ்கஷன்ல உட்காந்தாரு, செங்கோலை திருடும் போது, மத்தபடி எதுவுமே பண்ணல, கம்மனை உட்காந்துகிட்டு அப்படியே சரிப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஆமாஞ்சாமி தான் போட்டிருந்தாரு. தவிர்த்து பெரிய எந்த ஒரு சம்பவமும் ராணுவம் பண்ணல, அந்த மாதிரி சார் தருணத்துல தான் சிக்கிட்டார். அவராக எதனா ஒன்று பண்ணிருக்கலாம், என்ன பண்றது, சிம்பிளி வாய்ப்பு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான். உடனே விஜய் சேதுபதி, அப்போ தலைவரும் தளபதியும் ராஜகுரும் ஓவர் ஷேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா, சோ அதனால தான் வெளியே தெரியலையா அப்படின்னும் போது 100% உண்மை, அதுல மாற்றுக்கிறதே இல்லை சார், 100% அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்தது. ஏன் ராயன்லாம் பயங்கரமா பேசுவாருன்றத நாங்க பேசுவாருன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி அடிப்பாரலாம் நானே ஷாக் ஆயிட்டேன். ராயனா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் பயங்கரமான ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த வாரத்தோட ஸ்கோரிங் ரேட் ஆண்கள் அணியிலனா அது ராயன் மற்றும் தீபக் தான், இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சைடு எடுத்தீங்கன்னா தளபதிக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, கேப்டனா பண்றாங்களா இல்ல தளபதியா பண்றாங்களான்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜா மாத்தா அடிப்பொழியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்கன்றதுதான் பாயிண்ட். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் ஓவர் ஷேடா பண்ணிட்டாங்கன்றது 100% உண்மை, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சார் அப்படின்றதுதான். அதே மாதிரி முத்துக்குமார், சார் தளபதி ஒருவேளை ராஜா எழுந்து பேசும்போது அவனை நெஞ்சாங்குழியில குத்தி உட்கார வைக்கிறாங்க, டப்பு டப்புன்னு அடிச்சு உட்கார வைக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி யதார்த்தமா கரெக்ட் தான். ராஜா பேச நீங்க இருக்க ராஜா, நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பேசிக்கிறோம்ன்றதுதான் ராஜகுருவும் தீபக்குமே பண்ணாங்க. சோ அவரை எழுந்து பேசவும் விடல, அவர் நினைச்ச எக்ஸிக்யூட்டுமே பண்ணல, அது எக்ஸாக்ரேஷன் போயிட்டே இருந்தேன். இதுல இது யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வரும், எப்படின்னா தீபகோட கூட சொல்யூஷன் கொடுப்பாரு, மஞ்சுரி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் வர டைம்ல இருக்கும்போது மஞ்சுரி திரும்ப இறங்கி குட்டையை குழப்பி அதை வேற லெவல் எக்ஸாஜரேட்டின் படி எடுத்துட்டு போவாங்க. ஸோ சொல்யூஷன் கொடுக்குற நேரத்தில் அதை அக்ரி பண்ணாம எக்ஸாஜரேட் பண்ணது என்னமோ தளபதி தான், அதை ராணி கிட்ட போனா கூட ஒரு முடிவாகும், ஆனால் எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அதில் மஞ்சுரி மெயினாக நிறைய விஷயங்கள் டுஸ் பண்ணி விட்டாங்க கேம்ல. அடுத்து ஆனந்தி, சார் ஒயல் கார்டில் ஒரு ஆண் மகனாக வந்து அழகா இந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்திருக்கலாம் சார், அது எதுவுமே பயன்படுத்தல, சிம்பிளா வேஸ்ட் பண்ணிட்டார் ராணுவ வேஸ்ட் சார், அவர் ராஜா போட்டது கம்முன்னு வேற எதனா போட்டிருக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 100% உண்மைங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் ராஜா போட்டிருந்தாரோ, ஒருவேளை ஜாக்லின் ராஜா ராணியா போட்டிருந்தாரோ, இல்ல சௌந்தர்யா ராணி, இல்ல பாத்தீங்கன்னா மஞ்சுரி ஆல்ரெடி அப்படிதான் இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேர்ல ராணி ராஜா போட்டிருந்தா கேம் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிருக்குமோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இரிட்டேஷனாக தானே இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும், பட் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்றதான் பாயிண்ட். இதில் குறிப்பாக ராணுவம் எழுந்து கேள்வி கேட்குறாங்கல்ல, அருமையாக பேசுவார். நீ எபிசோடில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு இந்த செக்மெண்ட் மட்டுமே ஒரு அரை மணி நேரில் போச்சான். அதில் ராணுவம் கேட்குற பதிலெலாம் கேட்கும்போது அப்படியே காதில் ரத்தம் வர அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக செம்மையாக பேசுவார். நீங்கள்லாம் வந்து அடுத்த வாரம் ராணுவுக்கு தான் முதல் ஓட்டு, நீங்க நினைப்பீங்க ராணுவோட பேச்சு கேட்டு முதல் ஓட்டு நாமினேஷன் ராணா வரானா பாருங்கப்பா, முதல்ல ஓட்டு அவனுக்கு தான்ப்பா போடணும்ன்ற மாதிரி நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு கொதிச்சு எழுந்து ஓட்டு போறதுக்கு போவீங்க, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க எபிசோட பாத்தீங்கன்னா எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா அந்த மாதிரி ராணாவோட ஸ்பீச் இருக்கும்போது சாச்சனை எப்பவும் போல தெரியும், அவங்க பேசுறது இன்னொரு பக்கம் பேசிட்டு போயிருவாங்கன்னு வச்சுங்க.
ராணுவோட பேச்சுக்கு நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.